கண்ணனின் தலைசிறந்த பக்தைகளில் ஒருத்தி பக்த மீரா ராஜஸ்தானில் மன்னர் குலத்தைச் சேர்ந்த ரத்தன் சிங் வீரகுமாரி தம்பதிகளின் புதல்வி கிருஷ்ண பக்தையான இவளிடம் ஒரு இளைஞன் உன் அழகைப் பருக விரும்புகிறேன் என்றான் மீரா அவனை அடிக்கவும் இல்லை சத்தம் போட்டு ஊரை கூட்டவும் இல்லை நாளை இன்ன இடத்திற்கு வா என்னை எடுத்துக்கொள் என சொல்லவும் இளைஞனே மகிழ்வில் அதிர்ந்தான் மறுநாள் அவள் ஒரு இடத்தில் பலருடன் அமர்ந்து பஜனை பாடிக்கொண்டிருந்தாள் பஜனை முடிந்ததும் இந்த உடல்தானே வேண்டும் எடுத்துக்கொள் என்றாள் பலர் முன்னிலையில் எப்படி உன்னை தொட முடியும் மறைவிடத்திற்கு வா என்றான் இங்கே இத்தனை பேர் பார்ப்பார்கள் என வெட்கப்படுகிறாயே மறைவிடமாய் இருந்தாலும் அங்கு நடக்கும் தவறையும் தெய்வக்கண்ணன் பார்ப்பானே அப்போது உனக்கு வெட்கமாய் இராதா என்றாள் மீரா அந்த வார்த்தைகள் நெற்றி போட்டில் அடித்தாற்போல் இருந்தது இளைஞனுக்கு அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நகர்ந்து விட்டான் நாம் மறைவாய் செய்யும் தவறுகளையும் இறைவன் அறிவான் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம்